அதிமுக பொதுச்செயலாளர் தொடர்பான வழக்கு நிலுவையில் உள்ள போது அதிமுக பொதுச்செயலாளர் என குறிப்பிட்டு எப்படி மனு தாக்கல் செய்ய முடியும் என எடப்பாடி பழனிசாமிக்கு சென்னை உயர்நீதிமன்றம் கேள்வி எழுப்பியிருக்கிறது. இதுகுறித்து கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் கிருஷ்ணமூர்த்தியிடம் கேட்டு பெறலாம். வணக்கம் கிருஷ்ணமூர்த்தி, விவரங்கள் என்ன பதிவு பண்ணலாம்? வணக்கம். அதிமுக பொதுச்செயலாளராக எடப்பாடி பழனிசாமி அறிவிக்கப்பட்டதை எதிர்த்தும் பொதுக்குழு தீர்மானங்களை எதிர்த்தும் ஓ பன்னீர்செல்வம் மற்றும் மனோஜ் பாண்டியன், வைத்தியலிங்கம், ஜேசிடி பிரபாகர் சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டிருந்தன. இந்த மனுக்கள் நீதிபதி சி வி கார்த்திகேயன் முன்பு விசாரணைக்கு வந்தபோது மனுதாரர் தரப்பில் வழக்கறிஞர் இளம்பாரதி ஆஜராகி சென்னை உயர்நீதிமன்றத்தில் இணை ஒருங்கிணைப்பாளர் என மனு தாக்கல் செய்துவிட்டு தற்போது பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி என கூறி பதில் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்திருக்கிறார். இதற்கு அதிருப்தி தெரிவித்த நீதிபதி, அதிமுக பொதுச்செயலாளர் தொடர்பான வழக்கு நிலுவையில் உள்ள நிலையில் அதிமுக பொதுச்செயலாளர் என குறிப்பிட்டு எப்படி மனு தாக்கல் செய்ய முடியும் என்று எடப்பாடி பழனிசாமி தரப்பிற்கு கேள்வி எழுப்பினார்கள். இதற்கு எடப்பாடி பழனிசாமி தரப்பில் மன்னிப்பும் தெரிவிக்கப்பட்டிருந்தது. மேலும் இந்த மனுவை எப்படி பதிவுத்துறையில் பதிவு செய்தீர்கள் என்று உயர்நீதிமன்ற பதிவுத்துறைக்கு கேள்வி எழுப்பிய நீதிபதி, திருத்த மனுவை தாக்கல் செய்ய எடப்பாடி பழனிசாமி தரப்பிற்கு உத்தரவிட்டு வழக்கின் விசாரணையை ஆகஸ்ட் 7 தள்ளி வைத்திருக்கிறார்கள். மோகனப்பிரியா. விவரங்களுக்கு நன்றி கிருஷ்ணமூர்த்தி.